தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, பல மாஸ் ஹீரோக்கள் தங்களுடைய படங்கள் வெற்றி படங்களாக ஆனதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டிமெண்ட்டில் பயணப்பட்டு அதே மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து நடித்ததால தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. உதாரணமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா, அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடித்தாவே அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதே மாதிரி நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் கூட பார்த்திங்கன்னா, பல படங்களில் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டு கிராமத்து தலைவராக நடித்தா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதும் வரலாறு. இதே மாதிரி ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்குது. அப்படி ஒரு சென்டிமெண்ட் தான் நம்ம கார்த்திக்கு இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போலீஸாக நடித்தார்னா அந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு. உதாரணத்துக்கு சிறுத்தை சிவா இயக்கத்தில் அவர் நடித்த சிறுத்தை படத்துலையும் அவர் போலீஸு, நம்ம ஹெச்னோத் இயக்கத்தில் நடித்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்துலையும் அவர் போலீஸு. ஸோ ரெண்டு படங்களை போலீஸாக நடித்தவர். இப்போ பிஎஸ் மித்ரன் இயக்கத்தில் நடித்த அந்த சர்தார் படத்துலையும் போலீஸாக தான் நடிச்சிருந்தார். அந்த படமும் இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ அவர் போலீஸாக நடித்தா மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறத இந்த மூன்று படங்கள் அப்படியே சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கார்த்தி அவர்கள் இரட்டை வேடங்கள் நடித்தா அந்த படமும் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டையும் இந்த சர்தார் படம் ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே தெரியும், சிறுத்தை படத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் இரண்டு வேடங்களில் நடித்தார். அந்த படம் வந்து எப்பேற்பட்ட வெற்றி படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்தார் படத்துலையும் இரட்டை வேடங்களில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் கார்த்திகர்கள் போலீஸாக நடித்தாவோ இல்லை இரட்டை வேடம் நடித்தாவோ கண்டிப்பாக சொல்லலாம் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என்று. ஸோ கார்த்தியோட இரட்டை வேடங்க படங்களில் நான் ஏதாவது மிஸ் பண்ணி அந்த படம் தோல்வி அடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த படத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.